ரெண்டு பேர்ல ரொம்ப தன்னை தானே அதிகமா கேர் பண்ணி பாம்பர் பண்ணி பாத்துக்கிறது யாரு? ஆன்சர் ப்ளீஸ். வோ! பாத்தா வந்து அனு தான் அது ஜாஸ்தி பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? நான் வேஸ்ட் ஆக்சுவலி எதுவுமே பண்ண மாட்டேன். வீட்டுக்கு போனா ஆயா கொண்ட போட்டுட்டு மட்டும்தான் இருப்பேன் நான். கண்ணாடி முன்னாடி அதிகமா நிக்கிறது யாரு? வித்தியாசமா இருக்கு. எல்லா பதிலும் எல்லா பொண்ணுங்க தான் அதிகமா பண்ணுவாங்க. நான் என்னையே வந்து I appreciate him. Adalame, I will never say anything about it. So, Adalam, I'm happy. Cool. Okay. ரெண்டாவது கேள்வி கரெக்ட்டா சொல்லி 2 லட்சம் தேச்சிருக்கீங்க. உங்களோட மூணாவது கேள்வி. சோ, உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தரோட போனை அதிகமா செக் பண்றது யாரு? எல்லாத்துக்கும் நீங்க அதே முஜே வெச்சின்னு இருக்க. அவ பேலன்ஸ் செக் பண்ணுவேன். என்ன செலவு பண்ண எதுக்கு அதுக்காக என்னோட எந்த விஷயத்துக்குமே திருப்தி ஆகவே ஆகாத ஒரு ஆள் யாரு? ஆன்சர் என்ன விஷயத்துக்கு இதெல்லாம்? ஐயோ, நான் தலைகீழ் நின்னு பார்த்துட்டேன். இதெல்லாம் அவளை சாட்டிஸ்ஃபை அவன் அசிஸ்டன்ட் வரலன்னா கூட நான் தான் மாட்டுவேன். அந்த மாதிரிலாம் நடக்கும். எதுக்கு எடுத்தாலும் ப்ரோ பிரச்சனை மீன்ஸ்லாம் இல்லை. அவள் எதுவுமே பேச மாட்டான். அந்த பேசாரதான் எனக்கு திகீர்னு இருக்கும். ஐயோ ஐயோ, I have romba expectations enakku avarkitta. என்னோட நிலைமை அப்படின்னா 5 நிமிஷம் தான் எல்லாம் ஒன்று பண்ணியிருப்பேன். வெளில போயிட்டு எங்க போயிட்டு வரதுலாம். அதுக்கு நான் 50 மணி நேரம் அனுபவிப்பேன். குட்டி விஷயமா இருந்தாலும் ஓவரா ரியாக்ட் பண்றது யாரு? சண்டை இருக்கும் அவ்வளவுதான் ஒண்ணுமே கிடையாது. நாங்க ரெண்டு பேரும் போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம். கல்யாணம் பண்றதுக்கு எங்களுக்கு முன்னாடி நாங்க போய் பண்ணிட்டோம். எங்க மம்மி ரெஜிஸ்டர் பேப்பர் வீட்டுல மாட்டிச்சு. நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். அவன் ஓடி போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டா. லைக் அவன் ஆக்சுவலா 2014 நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணக்கு. யா, 2014 we got registered. இப்ப புரியுது நீங்க தான் பதில் சொல்றீங்க. 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். 5 கேள்விகள், 5 சரியான பதில். சோ நீங்க இந்த ரவுண்ட்ல வின் பண்ணிருக்கது 5 லட்சம் ரூபாய்.